உழவர் திருநாள் என்றாலே நம் உழவர்களுக்கும் அப்படி உழவர்களுக்கு உதவிய நம் மாடுகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் ஒரு பொன்னான நாள் தான் இந்த மாட்டுப் பொங்கல். தமசோமா ஜோதிர்கமய. The meaning of Tamasoma Jyotirgamaya is light dispelling the darkness. அதாவது சூரிய உதயத்துக்கு முன்னாடி காலம்புற எழுந்து கோலம் போடுறதுங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். சூரிய கதிர் ஃபர்ஸ்ட் பூமிக்கு வரத்துக்கு முன்னாடி கோலம் போட்டால் மகாலட்சுமி வாசம் பண்ணுற மாதிரி ஒரு நம்பிக்கை. ஸோ அரிசி மாவால் ஏன் கோலம் போடுறோம்? அடுத்தது அதாவது இந்த சின்ன சின்ன எறும்பு பூச்சி பறவைகள் எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு போகணுங்கிறதுக்காக டு பிரிங் ஒன்னஸ் அமங் நேச்சர் அண்ட் டு ஃபீட் ஆர் ஃபாஸ்டர் த பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அப்படிங்கிறது தான் அதோட தாத்பரியம். இப்போ நான் வந்து செம்மனிடுறேன். செம்மனோடைய தாத்பரியமே தட் இஸ் சில பேர் வந்து இந்த காவின்னு சொல்லலாம். ஸோ செம்மன் இடுறதோட தாத்பரியமே செம்மன்லேயும் மகாலட்சுமி வந்து வாசம் பண்ணுறாங்கிறது ஒரு ஐதீகம். ஸோ அதனால் ஜென்ரலாகவே வாசந்து கோலம் போடுச்சே செம்மன் இடுறது எஸ்பெஷலி ஆன் ஃப்ரைடேஸ் அண்ட் ட்யூஸ்டேஸ் அண்ட் விசேஷ நாட்களில் செம்மன் இடுறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். அண்ட் வாசை தெளித்து கோலம் போடுச்சு படி தெளித்து கோலம் போடுறது இன்னும் ரொம்ப விசேஷம். ஏன்னா வாசக்கால் வாசப்படியில் வந்து மகாலட்சுமி அது வழியாக தான் உள்ளே வருவாங்கங்கிறது இன்னொரு ஸ்பெஷாலிட்டி. தி நெக்ஸ்ட், இன் ஓல்டன் டேஸ் ஏன்ஷியன் டைம்ஸில் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து சாணம் கரைச்சி கோலம் போட்டாங்க. ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்டிஃபிக் ரீசன் என்னென்னா அதில் அந்த கரைச்சி போடுறது மூலயமா ஏதாவது இன்ஃபெக்ஷனோ பாக்டீரியாவோ அந்த இடத்துல இருந்தால் கூட அது அதை கிளியர் அவுட் பண்ணிடுங்கிற ஒரு ஐடியாலஜி தான். மற்றும் கால்நடைகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நாம் மாட்டுப் பொங்கல் விழாவை கொண்டாடுகிறோம். இந்த மாட்டிற்கு இதை குளிப்பாட்டி இதற்கு மஞ்சள் குங்குமம் என்று மாலை அணிவித்து சுட 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 பொங்கல் தாம் கொண்டாடும் இந்த விழாவை மாட்டுப் பொங்கல் விழா. Thank you.
பொங்கலோ பொங்கல், இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லா பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ், குழந்தைங்க எல்லாருக்கும்.
ஹாப்பி பொங்கல் அண்ட் விஷ் யூ ஆல் அ வெரி 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 ஹெல்தி நியூ இயர். நம்ம எப்போவுமே பொங்கலோடு தான் நியூ இயர் ஆரம்பிக்கிறோம். ஸோ எல்லாருக்குமே பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அண்ட் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஸோ நம்ம பொங்கலை பற்றி எல்லாருமே பேசுகிறோம், எல்லாருக்குமே தெரியும் பொங்கல் விழா என்னங்கிறது. எல்லாருமே நம்ம குடும்பங்களோடு கொண்டாடுறோம். நம்ம எப்போவுமே நோட்டீஸ் பண்ணியிருப்போம், இப்போ பொங்கல் வருதுன்னா எல்லாரும் வீடை வந்து ஒயிட் வாஷ் பண்ணணும், க்ளீன் பண்ணி வச்சுக்கணும், டெக்கரேஷன் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஒரு ஃபெஸ்டிவிட்டி மூடு வருது. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக ஆஸ் அ ஃபேமிலி எல்லாருமே நம்ம வந்து சேர்ந்து எல்லாமே பண்ணுவோம். ஸோ இதில் இந்த பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே ஒரு வேல்யூ சிஸ்டம் இருந்தது. ஸோ எல்லாருமே சேர்ந்து ஒரு குடும்பமாக ஒரு வீடு அலங்காரம் பண்ணும்போது அந்த வீடை அதே மாதிரி நம்ம வச்சுக்கணும். அந்த ஒரு நம்மளை அந்த ஓனர்ஷிப் ஆஃப் யூனோ அவர் ப்ராப்பர்ட்டி அந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும் எல்லாருக்குமே, எல்லாரும் சேர்ந்து பண்ணும்போது. ஸோ நம்ம முன்னோர்கள் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் என்ன செஞ்சாலும் அதுக்கு வந்து ஒரு மீனிங் இருக்கும், ஒரு வேல்யூ இருக்கும், அண்ட் எல்லாத்துக்குமே ஒரு ஒரு காரணம் இருக்கும் ஏன் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம மாவிளை தோரணம் கட்டுறோம், மா கோலம் போடுறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்துக்கும் ஒரு இன்னர் மீனிங் இருக்குது, அண்ட் அதில் வந்து ஒரு வேல்யூ சிஸ்டம் இருக்குது. நம்ம வந்து நம்ம பாட்டிகள் சொல்லி நம்ம கேட்டிருக்கோம், நம்ம அப்பா அம்மா சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். நம்ம வந்து பொங்கல் விழா கொண்டாடும் போது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சக்கரை பொங்கல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் அது வந்து எவ்வளோ சக்கரை பொங்கல் எவ்வளோ இனிப்பாக இருக்கோ அவ்வளோ இனிப்பாக நம்ம வாழ்க்கை இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அண்ட் நம்ம பொங்கல் வந்து எப்போவுமே வந்து தேங்க்ஸ் கிவிங் ஃபெஸ்டிவலாக தான் கொண்டாடுறோம். ஸோ சூரிய பகவானுக்கு தேங்க் பண்ணி, நம்ம வந்து வயல்கள் எல்லாத்துக்கும் தேங்க் பண்ணி, ஏன்னா பூமி மாதா தேங்க் பண்ணி, அந்த மாதிரி தான் நம்ம எப்போவுமே பண்ணுறோம். அதில் ஒரு பகுதியாக நம்ம வந்து மாட்டுப்பொங்கல்ங்கிறது பொங்கலுக்கு அடுத்த நாள் மாட்டுப்பொங்கல்ங்கிறது ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறோம். நம்ம கிராமங்கள்லாம் பார்த்தோன்னா மாட்டுப்பொங்கலை ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறோம். அதுவும் தேங்க்ஸ் கிவிங் ஃபங்க்ஷன் தான் மாடுகளுக்கு. ஏன்னா நம்ம இந்திய பாரம்பரியம் படி எல்லாமே நம்மளுக்கு வந்து நம்ம நம்ம நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாமே வந்து நம்மளுக்கு நேச்சர் கொடுத்தது தான். அண்ட் அதில் வந்து மாடுகள்ங்கும் போது நம்மளுக்கு பால் பால் சம்மந்தப்பட்ட எல்லா ப்ராடக்ட்ஸும், டைரி ப்ராடக்ட்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி டைரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து மாடுகள் கிட்டேருந்து தான் வருது. அண்ட் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா பால் யூஸ் பண்ணுறது வந்து நிறைய பண்ணுவாங்க. அதே மாதிரி வயல்களில் நம்மளுக்கு வந்து மாடுகளை யூஸ் பண்ணுறோம். அண்டு அந்த காலத்தில் வந்து டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்க்கெல்லாம் நம்ம வந்து மாடுகளை நிறைய யூஸ் பண்ணுவோம், காளை மாடு அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து ஒரு தேங்க் கிவிங் ஃபெஸ்டிவல். ஸோ மாட்டு பொங்கல்ங்கும் போது இப்போ இந்த காலத்தில் குழந்தைங்க வந்து மோஸ்ட்லி பொங்கலோடையே நெடுத்துருவோம் நம்ம, ஏன்னா நம்மளுக்கு வந்து சிட்டியில் இருக்கும்போது மாடுகளை பார்க்குறதே ரொம்ப அபூர்வமாக இருக்குது. எங்கேயாவது கவு ஷெட்ஸ், இந்த மாட்டு தொழுவோன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருந்தால்தான் நம்ம வந்து மாடுகளை பார்க்க முடியறது இந்த காலத்தில். மற்றபடி இந்த ஜென்ரேஷன் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சில்ட்ரன் பார்த்தீங்கன்னா பொங்கலோட சரி, அவங்களுக்கு பொங்கல் அன்றைக்கி சக்கரை பொங்கல் சாப்பிட்டோமா, வெண்பொங்கல் சாப்பிட்டோமா, அப்புறம் ஜாலியாக லீவு கிடச்சிது, 3 days லீவு, டிவி பார்த்தோம், ஒரு பட்டிமன்றம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம். ஆனால் நம்ம வந்து நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம பாரம்பரியத்தில் ஒரு நாள் ஒரு விசேஷங்களும் ஃபெஸ்டிவல்ஸும் எப்படி கொண்டாடுறோம், என்ன காரணம், அண்ட் அதில் வந்து என்ன இன்னர் மீனிங் இருக்குங்கிறது சொல்லி கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ மாட்டுப்பொங்கல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாடை வந்து மகாலட்சுமியாக கன்சிடர் பண்ணுறோம், கோமாதான்னு சொல்லுவோம். ஸோ மகாலட்சுமின்னு கன்சிடர் பண்ணுறோம். அண்ட் மாடை வந்து ஈவன் நம்ம வந்து புது வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணும்போது கூட ஒரு மாடும் கண்ணும் சேர்ந்து தான் உள்ளே முதல்ல கொண்டு வருவாங்க வீட்டு உள்ளே வரும்போது. ஸோ மகாலட்சுமியை நம்ம வீட்டுக்குள்ளே அழைச்சின்னு வர மாதிரி தான் அது ஒரு நம்பிக்கை, அண்ட் வந்து அது வந்து உண்மையும் கூட. ஸோ அதே மாதிரி மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு நம்ம வந்து மாடுகளை நம்ம வந்து கொண்டு வரோம். இப்போ கிராமத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லார் வீட்லேயும் மாடு இருக்கும், ஏன்னா எல்லாருக்குமே வந்து பால் வந்து மாடுகள்லேருந்து தான் நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லையா. ஸோ எல்லார் வீட்லேயுமே மாடு இருக்கும். ஸோ மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு விசேஷமாக மாடுகளை நல்லா குளிப்பாட்டி அவங்களுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் தடவி பூ அலங்காரம் பண்ணி இல்லை மாலைகள் போட்டு, சில பேர் வந்து கொஞ்சம் பணக்காரவங்களாக இருக்கிறவங்க அதுங்களுக்கு மாடுகளுக்கு வந்து நல்ல துணிமணிகள் போட்டு
நம்ம வந்து சம்டைம்ஸ் பார்த்துருக்கோம் வெளியில் வந்து இது ட்ரேட் ஃபேர் அந்த மாதிரி எக்ஸிபிஷன்ஸில் மாடுக்கு வந்து சலங்கை கூட கட்டுவாங்க, கொம்பில் சலங்கை கட்டுவாங்க, காலில் சலங்கை கட்டுவாங்க. ஸோ ஜல் ஜல் ஜல்னு அது சத்தம் கேட்கும். ஸோ அந்த மாதிரி கட்டிட்டு குங்குமம் சந்தனம்லாம் வச்சு மாடை பூஜை பண்ணுவோம். பூஜை பண்ணும்போது நம்ம வந்து மகாலட்சுமியை பூஜை பண்ணுற மாதிரி ஒரு ஐதீகம். அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாடை பேக் சைடில் வச்சு பூஜை பண்ணுவாங்க. எப்போவுமே ஃப்ரண்டில் வந்து நம்ம பழங்கள் அந்த மாதிரி கொடுப்போம், பேக் சைடில் அந்த வால் பகுதியில் தான் நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் தடவி மாடை வந்து பூஜை பண்ணுவோம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அண்ட் இது வந்து ஒரு பிலீஃபும், அதாவது நம்மளுக்கு மகாலட்சுமி அருள் கடாட்சம் எப்போவுமே கிடைக்கணும். ஏன்னா பணம் இல்லாத வாழ்க்கையே கிடையாது. என்னதான் நம்ம நல்லவங்களா இருக்கலாம், என்ன இருந்தாலும் பணம் வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து வாழ்க்கைக்கு ரொம்ப தேவை. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம மகாலட்சுமியை தான் வேண்டிக்கிறோம் அதுக்கு. ஸோ மாடை வந்து நம்ம மகாலட்சுமியாக கன்சிடர் பண்ணுறோம். அண்ட் அதே மாதிரி இப்போ இந்த காலத்தில் நான் சொன்ன மாதிரி குழந்தைங்க மாடுகளே பார்க்கறதில்ல. ஸோ பேரண்ட்ஸ்க்கு ஒரு ரிக்வெஸ்ட் என்னென்னா, முடிஞ்ச அளவுக்கு உங்கள் அக்கம் பக்கத்தில் ஏதாவது ஒரு கவு ஷெட் இருந்ததுன்னா, ஒரு மாட்டுத் தொழுவம் இருந்ததுன்னா, உங்கள் குழந்தையில ஒரு வாட்டி அட்லீஸ்ட் கூட்டிகிட்டு போயிட்டு கொஞ்சம் அந்த மாடுகள்லாம் இருக்கிற இடம், அவங்களோட என்ன சாப்பிடுவாங்க, எப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொண்டு போய் காட்டினீங்கன்னா அவங்களுக்கும் ஒரு பார்த்தா மாதிரி இருக்கும், மாடுகளை பார்த்தா மாதிரி இருக்கும். அண்ட் என்ன மாதிரி ஒரு லிவிங் சிச்சுவேஷன்ஸ் இருக்குங்கிறதும் அவங்களுக்கு தெரியும். இப்போ மோஸ்ட்லி நீங்கள் எல்லாருமே வந்து நிறைய பேர் கிராமங்களில் இருப்பீங்க, உங்கள் யூனோ பேரண்ட்ஸோடு இருப்பீங்க, குழந்தைங்க எல்லாம் தாத்தா பாட்டியோடு இருக்கும். இந்த கோவிட் சிச்சுவேஷன் நான் போன வருஷம் சொன்ன மாதிரி ஐ வாண்ட் டு சே அகெயின் பிகாஸ் சம்ஹவ் ஐ ஃபீல் இட்ஸ் வெரி வெரி பாசிட்டிவ். எஸ் கோவிட் வந்து ஓரளவுக்கு நிறைய நம்மளுக்கு டிசாஸ்டர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் லைஃப் நிறைய பேருக்கு போயிருக்கு, நிறைய கஷ்டங்கள் வந்திருக்கு இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு விதத்தில் கோவிட் வந்து ஒரு நல்லதும் பண்ணியிருக்கு. மேபி நம்மளுக்கு வந்து நம்ம எல்லாருக்குமே நிறைய டைம் இருந்தது நம்ம ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ண. நிறைய பேர் வந்து சிட்டியிலேருந்து கிராமத்துக்கு மூவ் பண்ணி அவங்கவுங்க பேரண்ட்ஸோட இருக்காங்க. ஸோ குழந்தைங்களும் அவங்க தாத்தா பாட்டியோட இருக்காங்க, ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியோட சித்தி சித்தப்பா பெரியப்பா அத்தைகள்ங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியோட இருக்காங்க. இது வந்து கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் உங்களுக்கு டைம் கிடைச்சதுன்னா இந்த பொங்கல் டைம்ல குழந்தைங்கள என்னெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்போஷர் கொடுக்க முடியுமோ, வயல்கள் மாடுகள் அந்த மாதிரி என்னென்ன எக்ஸ்போஷர் கொடுக்க முடியுமோ குழந்தைங்களுக்கு கொண்டு போய் காட்டுங்க. அவங்களுக்கு நம்மளோட கல்ச்சர் ட்ரெடிஷன் என்னங்கிறது ஐ திங்க் திஸ் த பெஸ்ட் டைம் வி கேன் டெல் தெம் அண்ட் மேக் தெம் சீ திங்ஸ். ஸோ இதுதான் என்னோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட். அண்ட் எப்பவுமே அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மாட்டுப்பொங்கல் இஸ் ஆல்சோ டீச்சிங் சில்ட்ரன் கம்பேஷன்னா என்னன்னு. ஏன்னா இந்த காலத்தில் குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லிக்கிறோம் வேல்யூ சிஸ்டம் கம்மியாயிடுதுன்னு, பட் வி ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட். ஸோ நம்ம எவ்வளோ தூரம் நம்ம குழந்தைங்களுக்கு அந்த வேல்யூ சிஸ்டம் சொல்லிக் கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம குழந்தைங்க ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்காக வளருவாங்க. ஸோ அதனால நீங்கள் கம்பேஷன் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் அப்ரிங்கிங் அ சைல்டு. ஸோ நீங்கள் வந்து நம்மளை சுற்றி வர லெட் இட் பி ஹியூமன் பீயிங்ஸ், இட் ஷுட் பி ஈவன் நேச்சர், இட் ஷுட் பி அ பிளான்ட், எனி திங் கம்பேஷன் ஷுட் பி டுவர்ட்ஸ் ஆனிமல்ஸ், பிளான்ட்ஸ், சரௌண்டிங்ஸ், ப்ராப்பர்ட்டி, எல்லா விஷயத்துலையுமே நம்மளுக்கு அந்த கம்பேஷனுங்கிற அந்த ஒரு வேல்யூ சிஸ்டம் நம்ம குழந்தைங்களுக்கு கொண்டு வந்தானா கண்டிப்பாக நம்ம குழந்தைங்க நல்ல ஹியூமன் பீயிங்ஸாக வளருவாங்க. ஐ திங்க் தட் இஸ் மை மெசேஜ் டுடே ஃபார் ஆல் ஆஃப் அஸ் இன்க்ளூடிங் மீ. ஸோ வி ஷுட் டீச் அவர் சில்ட்ரன் வாட் இஸ் கம்பேஷன். அண்ட் மாட்டுப்பொங்கல் வந்து இதுதான் ஒரு பெரிய வேல்யூ சிஸ்டம் வி ஆர் டீச்சிங் ஆர் சில்ட்ரன் பிகாஸ் கம்பேஷன் டுவர்ட்ஸ் you know these kind of animals, so we have to take care of them because they are nature. So ipa namma vandu nariya kekkrom extinct animals appdinu, so namma vandu ipo irukkira at least irukkira animals namma paathunda da future la ecosystem will be good. Ena ellarume venum inda ecosystem la vaalradhukku ellarume venum. So we have to take care of our animals and the surroundings. So thank you so much ellarkum pongal nal vaazhthukal. எல்லாரும் ஹாப்பியாக கொண்டாடுங்க, எல்லாமே மறந்துடலாம், என்ன என்ன நடந்ததோ போன வருஷம், லெட்டஸ் ஃபர்கெட் எவ்ரி திங், லெட்டஸ் ஹாவ் எ நியூ பிகினிங், லெட்டஸ் திங்க் பாசிட்டிவ், லெட்டஸ் வி ப்ரே காட் தட் எவ்ரிபடி ஷுட் பி ஹெல்த்தி அண்ட் ஹாவ் பீஸ் ஆஃப் மைண்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின், ஹாப்பி பொங்கல் டு ஆல் ஆஃப் யூ.
என்றாலே காலத்திற்கேற்ப கையையும் காலையும் ஆட்டுவது மட்டும் இல்லைங்க நடனம். வாழ்க்கையில் நமக்கு எல்லாமே இருக்குங்கிறத காமிக்கிறதா நடனம். அதாவது காதல், அன்பு, பாசம், நேசம், கண்ணீர், பயம், பொறாமை இதெல்லாம் கலந்ததுன்னு காமிக்க வராங்க எங்க பள்ளியில இருந்து பரத கொள்ளும் வல்லுநர்கள். பாடு தன்னாலே வந்தேன் நானே அடக்கா.